எப்பவுமே நம்மளை நம்ம லவ் பண்ண கற்றுக்கணும். அது பேர் தான் செல்ஃப் லவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்முடைய அழகை நம்மளே வந்து ரசிக்கும் போது இன்னும் நம்ம ஒரு படி அழகாக தான் தெரிவோம் மற்றவங்க சொல்கிறத விட. ஏன்னா ஒருத்தவங்க வந்து நம்ம மேலே பொறாமையில் வந்து நீ நல்லா இல்லைன்னு சொல்லலாம், இல்லைனா வந்து நல்ல எண்ணத்தோடு நீ நல்லா இருக்கணும்னு சொல்லலாம். அதில் வந்து சில வேறுபட்ட கருத்துக்கள் இருக்கும். ஆனால் நம்மளை நம்ம ஒரு கண்ணாடியை பார்த்து நீ அழகாக இருக்க, இன்னும் நீ ஏதாவது ஒரு ஃபேஸ் பேக் ட்ரை பண்ணால் இன்னும் ரொம்ப அழகாக இருப்ப, நமக்குள்ளே நம்ம வந்து ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா நிச்சயமாக இந்த உலகத்திலே நம்ம தான் அழகு. அந்த வகையில் நம்ம வந்து ஸ்கின்னை பிரைட்டாக க்ளோவாக அழகாக வச்சுக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டண்ட்டான ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான இயற்கையான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். மார்க்கெட்டில் நிறைய க்ரீம் கிடைக்குது, இருந்தாலும் நம்ம வீட்டில் ரொம்ப சிம்பிளாக இயற்கையான டிப்ஸை ஃபாலோ பண்ணும்போது அதுக்கும் ஒரு தனி அழகு தான். இப்போ வாங்க இந்த டிப்ஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு மிக்சிங் பவுல் ஒன்று எடுத்துங்க. இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, பச்சரிசி மாவு இடியாப்பத்துக்கெலாம் பயன்படுத்தவும் இல்லையா, அந்த மாவு இருந்தால் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதுக்கடுத்ததாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு. உங்களுக்கு கடலை மாவு ஒத்துக்காது அப்படின்னு, ஏன்னா சில ஸ்கின்னுக்கு வந்து கடலை மாவு ஒத்துக்காது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக கோதுமை மாவு பயன்படுத்திக்கலாம். கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு தயிர், ஃப்ரெஷ்ஷான தயிராக சேர்த்துக்குங்க. அடுத்ததாக கொஞ்சமாக எலுமிச்சைப்பழம் ஜூஸ் வந்து சேர்த்துக்குங்க. உங்களுக்கு எலுமிச்சைப்பழம் ஜூஸ் வந்து ஃபேஸில் போட்டால் ஒத்துக்காது அப்படின்னா இதை நீங்கள் தவிர்த்திடலாம். அடுத்ததாக முக்கியமாக சேர்க்க வேண்டிய பொருள் தேன். தேன் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. நிறைய பேருக்கு தேன் பயன்படுத்தினா முகத்தில் இருக்கக்கூடிய முடி வந்து வெள்ளையாடுன்ற ஒரு தவறான கருத்து இருக்குது, அது முற்றிலும் தவறு. தேனை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள், உங்களுடைய சருமம் வந்து நல்ல நேச்சுரலாகவே க்ளோவாக தெரிய ஆரம்பிக்கும். நல்ல ஒரு மாய்ச்சரஸ், நல்ல ஒரு ஈரப்பதத்தை கொடுக்கும் இது. இதனால் எப்பவுமே நல்லா யங்காக யூத்தாக அழகாக இருப்பீங்க. கண்டிப்பாக தேனை வந்து மிஸ் பண்ணாமல் பயன்படுத்துங்க. அது மட்டும் இல்லாமல் தேனை நீங்கள் பயன்படுத்தும் போது இன்ஸ்டண்ட்டாகவே முகத்தில் இருக்கக்கூடிய கருமையில நீக்கிட்டு முகம் வந்து நல்லா பிரைட்டாக தெரியும். நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்துறீங்க அப்படின்னா நிச்சயமாக பெர்மனண்ட்டாகவே உங்களுடைய ஸ்கின் வந்து நல்லா க்ளோவாக அழகாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்குங்க. இதை வந்து உங்கள் முகத்தில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி முகத்தில் மேக்கப்போ இல்லை வேறு ஏதாவது இருக்கலாம், அதனால் முகத்தை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறமா இதை வந்து அப்ளை பண்ணிவிடுங்க. ஒரு 20-25 நிமிஷம் மட்டும் விட்டால் போதும். எந்த ஒரு ஃபேஸ் பேக்காக இருந்தாலும் 25 நிமிஷம் வந்து போதுமான அளவு. அதுக்கப்புறமா முகத்தில் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு லைட்டாக தேய்ச்சி விட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணுங்கள். அப்போ வந்து சோப்பு எதுவுமே வந்து பயன்படுத்தாதீங்க. இதே மாதிரி நீங்கள் ஒரு 3 நாள் ஃபஸ்ட்டு பயன்படுத்துங்க. அதுக்கப்புறமா வாரத்தில் ஒரு 2 நாள் எப்போல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ பண்ணலாம். அந்த மாதிரி ரெகுலராக பண்ணும்போது எப்பவுமே பியூட்டி பார்லருக்கு போகாமே உங்களுடைய ஸ்கின் வந்து நல்லா பிரைட்டாக க்ளோவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரியே செல்ஃப் லவ், உங்களுடைய சருமத்தை நீங்கள் லவ் பண்ணுங்கள், நிச்சயமாக உங்களுடைய சருமமும் உங்களை நல்லா பிரைட்டாக காட்டும். முக்கியமாக நிறைய காய்கறிகளை சாப்பிடுங்க, பழங்கள் சாப்பிடுங்க, தண்ணி நிறைய குடிங்க, எப்பவுமே யூத்தாக அழகாக இருப்பீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தனால லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டையும் மறக்காமல் ஷேர் பண்ணிங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் அந்த உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.